வணக்கம் குமுதம் யூடியூப் வியூவர்ஸ் நான் உங்க தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் பேசுறேன் வணக்கம் சார் ஏர் பொல்யூஷனுக்கும் கிளைமேட் சேஞ்சுக்கும் சம்மந்தம் இருக்கா கிளைமேட் சேஞ்சுக்கும் காற்று மாசுக்கும் வந்து அந்த மாதிரி நம்ம சம்பந்தம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம பொதுவாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த நவம்பர் மாதத்திலிருந்து இந்த ஸ்டெபிள் பர்னிங் பயிரெல்லாம் விட்ட பிறகு நமக்கு வந்து அந்த இப்ப வீட் கல்டிவேஷன் பண்ணுவாங்க அந்த மாதிரி இப்போ பஞ்சாப் ஹரியானா மாவட்டங்கள் இந்த மாதிரி மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பயிரெல்லாம் இது பண்ண பிறகு எரிப்பாங்க ஸோ அது ஒரு ஆளாக எரிக்க மாட்டாங்க ஃபுல் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் கூட்டமாக கம்ப்ளீட்டாக எரிப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து காட்டோட திசைன்னு பார்த்திங்கன்னா வடமேற்கு திசை நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்லேருந்து இருக்கும் அங்கே இருக்கவங்க வந்து எரிக்கும் போது அந்த காட்டோட மாதம் வந்து அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி நமக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற மாநிலமும் இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல அந்த டெம்பரேச்சர் இன்வர்ஷன் வாங்க குளிர்காலமாக இருக்கும் ஸோ எல்லா வருஷமும் நமக்கு வந்து இப்ப மே மாதத்துல ஏப்ரல் மாதத்துல இந்த மாதிரி வந்து வந்து நமக்கு ரொம்ப யாரும் அதை பத்தி பேச மாட்டாங்க பொதுவா இந்த நவம்பர் டு டிசம்பர் ஜான்வரி இந்த மூணு மாசம் வந்து இந்த மாதிரி நம்ம பிரச்சனை வந்து வட இந்தியாலும் இருக்குது நம்ம தென்னிந்தியாலும் சில டைம்ல காணப்படுது சமீபத்துல டெல்லியில ஏற்பட்ட காற்று மாசவுக்கு விவசாய கழிவுகளை எரிச்சதுதான் காரணமா ரெண்டுமே ரீசன் இருக்குது டெல்லியில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து அங்கே வெஹிக்கல்ஸ் வந்து ஜாஸ்தி ஸோ அவங்களோட ஓன் இதுவும் இருக்குது ஒரு வேலி வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அதை பார்க்கும் போது என்னன்னா நமக்கு டெல்லி அளவுக்கே சில இடத்துல சின்ன சின்ன ஊர்களெல்லாம் காணப்படுது இப்போ அந்த ஊரெலாம் நம்ம வந்து திடீர்னு ஒரே நாளில் வந்து வாகனங்கள் வந்து பத்து மடங்கோ இருபது மடங்கோ ஆகலை ஸோ அது எங்கேருந்து நகர்ந்து வந்திருக்கனால தான் நமக்கு அந்த மாதிரி மாதத்து வந்து அதிகமாக காணப்பட்டதுன்னு நம்ம சொல்லலாம் சென்னை மாதிரி மாநிலங்களும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கடல் காற்று வருது நமக்கு மே மார்ச் வரைக்குமே நமக்கு அந்த கடல் காற்று கிழக்கிலேருந்து வர காற்று நமக்கு இருக்கும் ஸோ அந்த இதில் நமக்கு எப்பயுமே பளிச்சுன்னு இருக்கும் நமக்கு வெயில் பட்டாலே திடீர்னு நின்றுடா அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும் தென்மேற்கு பருவமழை வந்த பிறகு காற்று வந்து நிலப்பகுதியிலேருந்து நமக்கு வரும் அப்போ வந்து கொஞ்சம் மங்களா தான் நமக்கு இருக்கிறோம் அந்த டைம்ல இங்கே லோக்கலா இருக்கிற காற்று மாசம் வந்து அது எங்கேயுமே நகர்ந்து போகிற வாய்ப்பு இல்லை ஸோ அது ஒரே இடத்துல இருக்கிறனால நமக்கு வந்து அந்த காற்று மாசு நமக்கு அதிகமாக காணப்படும் நம்ம சொல்லலாம் இதுக்கும் கிளைமேட் சேஞ்சுக்கும் ஒரு பெரிய மாற்று கிடையாது அர்பனைசேஷன் இம்பாக்ட் எல்லாரும் கார் வாங்குறாங்க நிறைய இப்போ ஒரு லட்சம் கார்ன்றது இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு ரெண்டு லட்சம் பத்து லட்சமாகும் இன்னும் அது அதிகமாக தான் போக போகுதுன்னு நம்ம சொல்லலாம் நாளைக்கு நாள் காற்று மாசு அதிகிட்டே இருக்கேன் ஆசிட் ரெயின் எதுவும் பொழியிறதுக்கான ஆபத்து இருக்கா தமிழ்நாட்டில் இது வரைக்கும் வந்தது கிடையாது கேரளா யூரோப்லெலாம் அது வந்துருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மனித உடல் காலநிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கும் குளிர்காலத்தில் உடம்பு கொஞ்சம் ஹீட்டாகவும் வெயில் காலத்தில் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் அதே மாதிரி இயற்கையும் சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்குமா அது மாற்றிக்கும் கண்டிப்பாக அதுதான் நம்ம கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்கிறோம் ஆனால் அதோட இம்பேக்ட் என்னன்னு நமக்கு தெரியாது கிளைமேட் சேஞ்ச்னால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் சொல்றாங்க அதிகமாக மழை பெய்யுது சராசரியோட முன்னாடி அதிகமாக பெய்யுது இல்லை சராசரியும் ரொம்ப கம்மியா நம்ம சொல்றாங்க இது வந்து அந்த மாற்ற சைக்கிள் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த சைக்கிள் நமக்கு தெரியாது ஒரு இடத்த வச்சு பர்டிகுலராக நம்ம சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி மூணில் நமக்கு அந்த வேவ்ல வந்து வெயில் இன்னும் வரைக்கும் நம்மளால் வந்து எந்த இடத்துலயுமே திருப்பி நமக்கு வரல அது கிட்ட கூட நம்ம வரல சோ அதுக்காக வெயில் வந்து அப்படியே அதிகரிச்சுட்டே போகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி நாலில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மேக மழையெல்லாம் வந்தனால அந்த டைம்ல நாற்பது டிகிரி கூட கிட்ட வரல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் பாத்தீங்கன்னா மே மாதத்துல கத்திரி வெயில்னு சொல்றதுல வந்து எப்பயுமே சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு நாலு நாள் மூணு நாள் எப்படி நாற்பது டிகிரி நாற்பத்தி ஒரு டிகிரி நமக்கு வெயில் போகும் பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நமக்கு வந்து வெயில் போகலை வெளியில் போய் என் கையில் ஒரு பிடி மண் எடுத்துட்டு வந்து சொன்னால் உங்களால் எடுத்துகிட்டு வர முடியாது ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு போட்டாங்க நடைபாதை போட்டுட்டாங்க ஒரு புல் தரையில் நடக்கிறதுக்கோ ஒரு மணல் தரையில் நடக்கிறதுக்கோ ஒரு சிமெண்ட் தரையில் நடக்கிறதுக்கோ நமக்கு வித்தியாசம் தெரியும் ஸோ அதிகமான வெப்பம் வந்து நம்ம காணப்படும் அதிகமான வெப்பம் என்ன ஆகுனா ரிஃப்ளெக்ட் ஆகி அட்மாஸ்பியருக்கு போகும் ஸோ வெயில் நாற்பத்தஞ்சு டிகிரி வெயிலே வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேறு மாதிரி ஒரு வெப்பம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதே நாற்பத்தஞ்சு டிகிரி வெயில் வந்து இன்றைக்கி வந்து இந்த சுற்றுச்சூழல் நிலை மரம் வரது இந்த மாதிரி எல்லாமே பேவட் சர்ஃபேஸ் எல்லாமே பில்டிங் பில்டிங்காக இருக்கிறது ஒரு கிட்டத்தட்ட நமக்கு வந்து வெப்பம் வந்து அதே வெயில் தான் அடிக்குது ஆனால் நமக்கு அதிகமாக காணப்படுதுன்னு நம்ம சொல்லலாம் இப்போ எங்கே பார்த்தாலும் பூமி வெப்பமயமாதல்னு ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருக்கே அதை தடுக்க என்ன தான் தீர்வு நீங்க மணலி பக்கத்துல போகும்போது வந்து வெயில் அதிகமா காணப்படும் ஏன்னா நமக்கு அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற ஹீட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீட் ஐலண்ட் எஃபெக்ட் வாங்கு இது மரம் நிறைய வளர்த்துனா இந்த ஹீட் ஐலண்ட் எஃபெக்ட் வந்து நம்ம மிடிகேட் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் அபரிமிதமான மழை பெஞ்சது அதுக்கு கிளைமேட் சேஞ்ச் தான் காரணமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மலை வந்து ஒரு கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது எல்லாரும் சொல்கிறாங்க பட் அந்த மலையை வந்து நம்ம வானிலை மையமாக இருக்கட்டும் நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி அதுக்கும் கிளைமேட் சேஞ்சுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை அப்படின்றது நம்ம நிறைய ரிசர்ச் ரிப்போர்ட்டில் நம்ம பார்க்கலாம் இதனால் மாறிடுச்சு அப்படின்னு நம்மளால் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப 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 கடினமான விஷயம் அதுக்கு குறைந்த காலம் வேணும் அதுக்கு வந்து இது வந்து அர்பனைசேஷன் நம்ம முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா அதிக வெப்பமாக காணப்படுதுன்னா மேகங்கள் வந்து நிறைய எனர்ஜி இருக்கும் காட்டோட வெப்பம் அதிகமாக இருந்ததுன்னா அதில் வந்து ஈரப்பதம் வந்து அதில் ஹோல்ட் பண்ணலாம் ஸோ அந்த வாட்டர் ஹோல்டிங் கண்டென்ட் வந்து நார்மல் ஏரோட வார்மாக இருக்குது வந்து அதிகமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் இப்போ சீனாவில் கொரோனா வைரஸ் பயங்கரமாக பரவிக்கிட்டு வருது அதுக்கும் கிளைமேட் சேஞ்சுக்கும் சம்மந்தம் இருக்கா இந்தியாவில் இது பரவுமா சார் இல்லை அது நம்ம ஏன் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லணும் அது கிளைமேட் சேஞ்சால் வந்த ஒரு வைரஸ் கிடையாது அந்த கிளைமேட்டுக்கு அது சூட்டபுளாக இருக்கலாம் எல்லாருக்கும் வந்து காமனாக அந்த குளிர் காலத்தில் வந்து ஒரு கோல்டு வரும் காஃப் வரும் இது வந்து சீஸ்னலாக வரது தான் இது கொரோனா வைரஸ்ன்றது ஒன் ஆஃப் த காமன் அந்த ஃப்ளூவோட ஒரு இதுதான் நம்ம சொல்லலாம் இதில் வந்து ஒரு நமக்கு

முடியாது அதுக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்கணும் அந்த வைரஸ்க்குன்னு ஒரு இது இருக்கணும் அதில் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகிறதா இருக்கலாம் இல்லை சஸ்டெயின் ஆகிறதா இருக்கலாம் அதில் ஈஸியாக இருக்கலாம் மேபி அந்த ரைட் கண்டிஷன் வந்து இப்போ இந்த சைனா பகுதியில் தொடர்ந்து வரலாம் இதுக்கும் கிளைமேட் சேஞ்சுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அமேசான் ஆஸ்திரேலியா கார்டில் சமீபத்தில் பயங்கரமாக தீ விபத்து ஏற்பட்டுச்சு அதுக்கு என்ன காரணம் ஆஸ்திரேலியா தீவை பாத்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் ஐயோடியர் நம்ம எப்படி எல்லோ வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து பசிபிக் கடலோட வெப்பநிலை வந்து சராசரியோ அதிகமா இருக்கும் அதே மாதிரி நம்ம மேற்கு ஆப்பிரிக்கா இந்த சோமாலியா பக்கத்துல உள்ள பகுதிகளில் வந்து சராசரியோட வெப்பநிலை வந்து அங்க அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி வந்து பொதுவாகவே ஸோ எப்பப்பெல்லாம் ஒரு பாசிட்டிவ் அயோடி இயர் இருக்குதோ அப்பெல்லாம் நம்ம ஆஸ்திரேலியாவில வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக பார்க்கும்போது அவங்களுக்கு இருந்திருக்கு இந்த வருடமும் அதே மாதிரி ஒரு ட்ரவுட் தான் கொஞ்சம் சிவியர் லெவலில் இருக்குது அவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர இது சீனா எப்பப்பெல்லாம் பாசிட்டிவ் இயர் வருதோ அங்க வந்து இது மாதிரி மழை கம்மியாக காணப்படுறது பார்க்கலாம் அதிகமாக வெயில் காணப்பட்ட இந்த இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கன மழை பெய்ய போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்து சில நாட்கள் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் அஞ்சு நாள்லேயே கிட்டத்தட்ட ஐநூறு மில்லிமீட்டர் நானூறு மில்லிமீட்டர் மலையில் அங்கே அந்த பகுதியில் வந்து மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஒன்ஸ் நார்மல் ஆகிட்ட பிறகு அது வந்து திருப்பி மழை பெய்ய தொடர்ந்து கடல் வெப்பநிலை வந்து அந்த பாசிட்டிவ் அயோடியை வந்து பார்த்திங்கன்னா அந்த வேல்யூஸ் சொல்லுவாங்க சராசரியோட ஒரு ரெண்டு டிகிரியாக மூணு டிகிரியாண்டு இந்த மட்டுமே கிட்டத்தட்ட சராசரியை விட அந்த நிலை வந்து வெப்பநிலை வந்து மூணு டிகிரி கிட்டத்தட்ட ஸோ லாஸ்ட்டாக நைன்டி ஃபோரில் அதுக்கப்புறம் இப்போ இந்த வருடம் வந்து நமக்கு அதிகமான ஒரு ரெக்கார்ட் பாசிட்டிவ் அயோடி சொல்லலாம் சென்னையில் சாதாரண மழைக்கே இப்பல்லாம் வெள்ளம் வந்துடுதே என்ன சார் காரணமாக இருக்கும் இல்லை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் கிளைமேட் சேஞ்ச்னால என்ன இம்பாக்ட் வருதுன்னு யாராலையும் துல்லியமாக சொல்ல முடியாது கிளைமேட் சேஞ்சுன்றது வந்து ஒரு பீரியட் ஆஃப் இயர்ஸ்ல தான் சொல்ல முடியும் பத்து வருடத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மழை பெஞ்சிட்டு இருந்தது ஒரு வேரியேஷன் வந்து ஒரு வருஷத்துலயும் ரெண்டு வருஷத்தோட ஒரு ஈவெண்ட்டை வச்சு நம்ம சொல்ல முடியாது நம்ம வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாப்புலேஷன் என்ன இன்னைக்கு நம்மளோட பாப்புலேஷன் என்ன நமக்கு தண்ணி தேவை என்ன ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சூர் பக்கத்தில் ஒரு வீடு கூட இருந்திருக்காது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் அங்கே யாருமே மனுஷன் இருந்திருக்க மாட்டா இம்பாக்ட் இருந்திருக்காது இன்றைக்கி அப்படி கிடையாது அதே இடத்துல நிறைய பேர் வந்து வாழ்றாங்க நிறைய வீடுங்க ஏன்னா எல்லாருமே வீடு வாங்க முடியாது சென்னை சிட்டிக்குள்ளே தான் வீடு வாங்கணுன்னா எல்லாருக்கும் இடம் கிடையாது ஸோ இந்த மாதிரி அர்பனைசேஷன் இம்பாக்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ மேலே ஒரு பிளாட் கட்டுவாங்க ஒருத்தர் அவங்க கிளாட் பட்டோன்னா டைவர்ட் பண்ணி தண்ணி ஒரு பாதையில் போய்ட்டு அது அதை டைவர்ட் ஆகி வேறு ஒரு பாதையில் இருக்கும் ஸோ சில பேர் சொல்லுவாங்க இவ்வளோ தண்ணி தான் பார்த்ததே இல்லை ஆக்சுவல் ரீசன் பார்த்திங்கன்னா வேறு எங்கேயோ போக வேண்டிய தண்ணி இங்கே வந்திருக்கும் சோ அது வந்து நம்ம என்ன ஒன்னு என்ன பண்ணுவோம் இது வந்து கிளைமேட் சேஞ்ச்னால இப்படி தண்ணி வந்திருக்கு ஏன்னா எனக்கு திருப்பி யாரும் வந்து கேள்வி பதில் சொல்ல போறது இல்லை ஏன் என்ன இயற்கையை வந்து எனக்கு கேட்க போறது கிடையாது என்ன பதில் சொல்லாத என்ன சும்மாவே என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்ல போறது கிடையாது மக்களுக்கு வந்து எது கேட்டாலும் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னா ஆனா என்ன பண்ண முடியும் நான் கேட்குறேன் கிளைமேட் சேஞ்ச்னா என்ன பண்ண முடியும்னு நான் கேக்குறேன் எல்நினோ அப்படின்னா என்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் எல் நினோன்றது ஒண்ணுமே கிடையாதுங்க பசிபிக் கடல்ல கடலோட வெப்பநிலை பொதுவாக பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு டிகிரி இருபத்தி ஏழு டிகிரி இருக்கும் அந்த கடலோட வெப்பநிலை வந்து ஒரு டிகிரிக்கு மேலே அதிகமாச்சுன்னா நம்ம அதை எழுநினோன்னு சொல்கிறோம் ஒரு டிகிரிக்கு கம்மியாச்சுன்னா அதை வந்து லானினான்னு சொல்கிறாங்க சராசரியிலே இருந்துன்னா அது நியூட்ரல் இயருன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் சராசரி விட அதிகமாகவும் இருக்கும்போது என்ன ஆகுன்னா வெப்பநிலை இருக்கும்போது என்னான்னா காற்று காற்று எப்படி போவோம் காற்று எதை நோக்கி போவோம் எங்கே வந்து வெப்பம் அதிகமாக இருக்குதோ அங்கே ப்ரெஷர் ட்ராப் ஆகும் காற்று அங்கே போவோம் இதுதான் இயற்கை பசிபிக் கடலில் வந்து வெப்பநிலை வந்து சராசரி விட ஒரு டிகிரி அதிகமாகும் போது என்ன ஆகுதுன்னா கிழக்கிலேருந்து மேற்குள்ளே காற்று போவோம் ட்ரேட்வின்ஸு இந்த வே இந்த பசிபிக் கடலில் வந்து நமக்கு வந்து சராசரியோட வெப்பம் அதிகமாக காணப்படும் என்னென்னா மேற்குல இருந்த காற்றை வந்து இந்த சூடான பகுதிக்கு வரும் பொதுவாக எழுநினோ வட்டங்களில் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழைன்றது இந்தியாவில் தொண்ணூறு சதவீதமான மலை வந்து அதில் கிடைக்குது ஸோ அது கேரளாவில் இருக்கட்டும் கர்நாடகாவில் இருக்கட்டும் நம்ம மேட்டூருக்கு வர தண்ணியாக இருக்கட்டும் எல்லாம் வந்து அந்த மலையில் தான் கிடைக்குது ஸோ அது அந்த மாதிரி பொதுவாக அந்த எழுதிநோய் வருஷத்தில் இந்த ட்ரேட் வின்ஸ் திசை மாறனால மழை வந்து தென்மேற்கு பருவமழை பொய்த்து போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அந்த நேரத்தில் மலை வந்து சராசரி விட கம்மியாக காணப்படும் நம்ம சொல்லலாம் ஸோ இதை வந்து எழுநினோன்னு சொல்லுவாங்க இது வந்து தென்மேற்கு பருவமழையில் இப்படி இருக்கும் அப்படியே ஆப்போசிட் வடகிழக்கு பருவமழை வந்து இந்தியாவில் யாருமே கவலை கிடையாது ஏன்னா அது வந்து அதை நம்பி இருக்கிற ஒரே ஜீவன்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான் ஸோ ஐம்பது சதவீதம் மழை நம்ம அதில் கிடைக்கிது நமக்கு அந்த கடலூர் மாவட்டங்களான சென்னை கடலூர் இவங்களாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு சதவீதம் மலை நமக்கு கிடைக்குது ஸோ இந்த மாதிரி பகுதி நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த தெ எல்நோ பீரியடில் என்ன ஆகுதுன்னா நமக்கு ரொம்ப ஃபேவரபுளாக அதிகமான மழை கிடைக்கிறதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது ஸோ எண்ணினோவில் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக பார்க்கும்போது பொதுவாக கம்மியாக மழை பெய்யும் ஹிஸ்டாரிக்கலாக சென்னையில் இந்தியாவில் வந்த ட்ரவுட்ஸ் அதாவது வறட்சியை பார்க்கும்போது அது எல்லாமே அந்த எள்ளினோ இயரோட கோயின் சைடா இருக்குது இந்த வருஷம் மழை எப்படி சார் இருக்கும் அதிகமா கம்மியா போன வருஷம் வந்து எல் மொடக்கி ஒன்று இருக்குது அது வந்து லைட்டாக அந்த எல் பேட்டர்ல இருந்து மாறி போன வருடம் அந்த மாதிரி காணப்படுது இப்போ அந்த வந்து ஆல்மோஸ்ட் நியூட்ரல் இயருக்கு வந்துட்டோம் ஸோ இப்போ ஆனாவும் கிடையாது எலினோவும் கிடையாது நியூட்ரல் இதில் நம்ம இருக்கிறோம் அந்த மாதிரி வருஷத்துல நல்ல மழையும் கிடைக்கல நல்ல மழையும் கிடைக்காம போகலாம் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நம்ம சொல்லலாம் இந்த வருஷம் வெயில் உக்கரம் எப்படி இருக்கும் சார் சராசரியை விட நம்ம வந்து இந்த வருஷம் வந்து கொஞ்சம் அதிகமா நமக்கு தெரியுது இப்ப பரவலாக எல்லாரும் கிளைமேட் சேஞ்சை பத்தி அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கு என்னதான் தீர்வு இல்ல நம்ம இந்த எல்லாருமே இந்த கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் சேஞ்ச் சொல்கிறவங்களுக்கு வந்து என்னன்னா நம்ம வந்து ஒரு வளரும் நாடு நீங்க வந்து ஒரு நாள் கரண்ட் இல்லைனாலே கொந்தளிச்சிருவீங்க நீங்க நமக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோல் பேஸ்டு தான் தெர்மல் பேஸ்ட் பவர் பிளான்ட் தான் ஸோ நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் நமக்கு அந்த அளவுக்கு கிடையாது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் தான் நமக்கு இருக்குது ஹைட்ரோ எலெக்ட்ரிக் நமக்கு வந்து நம்ம ஒன்றும் பெரியநியல் ரிவர் கிடையாது நமக்கு ஹைட்ரோ பவர்லேயே இது பண்ணுறதுக்கு ஸோ நமக்கு எல்லாமே இந்த கோல் பேஸ்ட் இருக்கும்போது நீங்கள் வந்து இல்லை நிறைய கோல் பேஸ்ட் வந்து தெர்மல் பவர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையுமே மூட மூட வச்சிருவீங்களா நீங்கள் வந்து இந்த நமக்கு எனர்ஜி இல்லாமல் நம்ம வந்து க்ரோயிங் எக்கானமி நமக்கு எனர்ஜி தேவை அமெரிக்காக்காரன் சொல்லுவான் ஏன்னா அவன் வந்து வளர்ந்துட்டான் உலகத்தையும் அழிச்சி எல்லாம் மாறிட்டு நான் இப்போ தான் டெவலப்டு கண்ட்ரியாக இருக்கிறான் ஸோ நம்ம வந்து இதெல்லாம் நம்ம கன்சர்வ் பண்ணணும் லைட் இருக்கட்டும் எனர்ஜி இருக்கட்டும் நம்ம வந்து அது வந்து உலகத்தோட இதை போய் நம்ம கம்ப்ளீட்டாக மாற்ற முடியாது ஒரு இண்டிவிஜுவல் போயிட்டு எல்லாத்தையும் வந்து நிறுத்துங்க இதெல்லாம் மாற்றுங்க கிளைமேட் சேஞ்ச் சொன்னோன்னே நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணோன்னே உலகத்தில் இது வந்து எல்லா வேறு வாரத்தில் இருக்கிற இந்த எஃபெக்ட் வந்து இங்கேயும் நமக்கு தெரியும் ஸோ இந்தியா ஒண்டி மாறனால எல்லா நாடும் மாறிற கூட இல்லை அமெரிக்கா மாறிற போகக்கூடாது சைனா வந்து மாறிற போகக்கூடாது அந்த எமிஷன் இந்த கொயோட்டோ ப்ராட்டோக்காலுன்னு முன்னாடி வச்சாங்க அந்த யாருமே அந்த எமிஷன் டார்கெட்டை வந்து செட்டே பண்ணல வீட்டு முன்னாடி இடம் இருந்ததுனால் நீங்கள் ஒரு மரத்தை வளர்க்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம் டிராஃபிக்கில் இருக்கும்போது நம்ம எல்லாமே நம்ம வந்து கம்மியான இந்த ஃபியூவல் கார்பன்ஸ் நம்ம இன்ஜினை ஆஃப் பண்ணலாம் இதில் முன்னாடி நீங்கள் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆட்லாம் போடுவாங்க டிராஃபிக் சிக்னல் வரும்போது நீங்கள் இதெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க பெட்ரோல் ஆஃப் பண்ணிடுங்க இன்ஜின் ஆஃப் பண்ணிருங்க ஸோ தட் கன்சர்வ் ஆகும் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தான் நம்மளால் பண்ண முடியும் நம்ம போயிட்டு ஒரு பவர் பிளான்ட்டை போய் க்ளோஸ் பண்ணுறதோ இல்லை நீ நிறைய எமிட் பண்ணுற அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை இப்போ நான் நீங்கள் வந்து எல்லாேருமே இப்போ கார் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாருக்குமே காரில் போகணுன்னு ஆசை அதுக்காக நம்ம நாலு பேரும் சேர்ந்து ஒரே காரில் போகலாம் தெரியாத ஒரு ஒருத்தர் நம்ம ஏற்றிட்டு போகிறது காரில் அந்த மாதிரி கார் பூலிங்லாம் நம்ம பண்ணுறதுலாம் இன்னும் அந்த லெவலுக்கு நம்ம வந்து மற்ற நாடுகள் மாதிரி நம்ம இன்னும் வளரலை ஸோ நம்மளால் சின்ன சின்ன விஷயங்கள் எதெல்லாம் பண்ண முடியுமோ அதை வந்து எனர்ஜியை வந்து ஒரு கன்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணலாம் ஸோ தட் நம்ம அந்த அந்த வகையில் நம்ம வந்து எமிஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து நம்ம கட் பண்ணுறதுல நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை விட்டுட்டு எதுக்கறத்தாலும் கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் சேஞ்ச் சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற நம்ம அது என்னென்ன அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது என்ன பண்ணலான்னு சொல்ல தெரியாது அது நாசாக சொல்லிருக்குன்னுவாங்க இது சொல்லியிருக்கணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் அது எல்லாமே சொல்கிறாங்க இதை விட நம்ம இயற்கையோடு ஒற்று போய் நம்ம பக்கத்தில் இருக்க அந்த நீர்நிலைகள் எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அந்த பாதி அழிச்சிருவாங்க குப்பை கொட்டுருவாங்க நமக்கு நம்ம நம்ம இடமா அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டு போயிடுவோம் அது ஒரு நாள் குப்பை ஆகும் அடுத்த நாள் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும் ஒரு பத்து நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா ஒரு கால்வாசி ஏரியே வந்து அப்படியே குப்பையை வந்து இது இது கண்டுக்காமல் இருப்போம் நம்ம இதெல்லாம் ஸோ இது நம்ம சுற்றி நடக்கிற இந்த மாதிரி இயற்கை இயற்கையான இதெல்லாம் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணாலே ஃபஸ்ட்டு போதும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சான ஆன விஷயங்கள்லாம் நம்ம குரோ ஆனப்பேன்னு நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லலாம்